ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மாநகரத்தில் இயங்கி வரும் ஷெக்கினா இசைப்பள்ளி வழங்கிய நலத்திட்டங்கள் பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழைத்திடுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மாநகரத்தில் கடலையூர் ரோட்டில் ஜான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு எதிரிலும் பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் தங்கமயில் ஜுவலர்ஸுக்கு எதிரிலும் ஆக இரண்டு இடங்களில் ஷெக்கினா என்ற இசைப்பள்ளி இயங்கி வருகிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் இசைக்கலையை கற்பித்து வருகிறது. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்று கூறுவார்கள். இந்த உலகை படைத்த கடவுளின் மனதையும் உருக வைக்கக்கூடிய வல்லமை இசைக்கு உண்டு என கூறுவார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் இசைக்கலையை கோவில்பட்டியிலும் அதனை சுற்றிலும் உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு இசை ஆர்வத்தை தூண்டி முற்றிலும் எளிய நடையில் இசையை கற்பித்து பீல்டு நடை போட்டு வருகிறது இந்த ஷெக்கினா மியூசிக்கல் ஸ்கூல். ஒவ்வொரு ஆண்டும் கோடைகால இசை வகுப்புகளை நடத்தி கோடைகால விடுமுறையை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக்கி கொண்டிருந்தது இந்த இசைப்பள்ளி. ஆனால் சீனாவின் ஊகான் மாநிலத்தில் தோன்றிய கொரோனா வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதனால் அனைத்து நாடுகளிலும் அனைத்து தொழில்களும் முடங்கி போய்விட்டன. நமது அரசின் ஊரடங்கு உத்தரவினால் நமது சிறார்களுக்கும் இசை பிரியர்களான முதியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஷெக்கினா இசைப்பள்ளி வழங்கும் இசைப்பயிற்சியை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சற்றும் ஓய்வில்லாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இயங்கி வரும் ஷெக்கினா இசைப்பள்ளி நிறுவனரும் இயக்குனரும் ஆசிரியருமான திருவாளர் ஜோஸ் அவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டுள்ள இடைவெளியை பயனுள்ளதாக மாற்ற முடிவு செய்தார். அதன்படி கடந்த 30/3/2020 திங்கட்கிழமை முதல் 4/4/2020 சனிக்கிழமை வரை தனது நண்பர்களான அகஸ்டின், சந்தானம், சுப்பையா, ஜபராஜ் ஆகியோர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு காவல்துறை நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திகுளம், படர்ந்தபுலி, நாகலாபுரம், புதூர், 7000 பண்ணை, பனையடிப்பட்டி, வல்லம்பட்டி, அன்பின் நகரம், ஸ்ரீரங்கபுரம், மடத்துப்பட்டி, வெம்பக்கோட்டை, சாத்தூர், கயத்தார், வில்லிசேரி, நாலாட்டின்புத்தூர், லிங்கம்பட்டி, காட்டு ராமன்பட்டி, கடலையூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு 400 கிலோமீட்டருக்கு மேலாக காரில் பயணம் செய்து அந்த ஊர்களில் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்காக மக்களிடையே ஊழியம் செய்து வரும் ஊழியக்காரர்களின் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் தன் சொந்த செலவில் 5 கிலோ அரிசி, 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 2 கிலோ பருப்பு முதலியவற்றை வழங்கி இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் தனது இசைப்பணியை இறைப்பணியாக அறப்பணியாக மாற்றி நம்மை படைத்த இறைவனுக்கு மகிமை சேர்த்துள்ளார். இப்படி ஒரு அறப்பணியை ஆற்ற ஷெக்கினா இசைப்பள்ளியின் உரிமையாளர் அவர்களுக்கு தகுந்த சூழ்நிலையை அமைத்து கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி கூறிக்கொள்வோம். அதே நேரத்தில் நாம் நமது இசைப்பள்ளி ஆசிரியரின் சேவையை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அவரது அறப்பணியும் இசைப்பணியும் மக்களிடையே மென்மேலும் சிறந்து விளங்கிட இறை இயேசுவிடம் வேண்டிக் கொள்வோம். நாமும் அவரை போல் நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய முயற்சி எடுப்போம். இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் சம்பந்தமான செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.